News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். இயக்குனர் கே பாலச்சந்தர் திரைத்துறையினர் தனக்கென்று தனி ஒரு இடத்தை பெற்று திகழ்ந்தார். அவரது திரையுலக வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் சிகரம் என அழைக்கப்பட்டவர் பாலச்சந்தர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1930 ஜூலை மாதம் 9 தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சினிமாவில் ஆர்வம் கொண்டவராக இருந்த பாலச்சந்தர் ஆரம்பத்தில் கணக்காளராக வேலை பார்த்தார். முதன் முதலாக எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் என்ற படத்திற்கு வசனம் எழுதத் தொடங்கினார். தொடர்ந்து பல படங்களுக்கு வசனகர்த்தாவாக இருந்தார். பின்னர் 1965 நீர்க்குமிழி என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அவதரித்தார். தொடர்ந்து எதிர்நீச்சல், பாமா விஜயம், இரு கோடுகள், அரங்கேற்றம், சொல்லத்தான் நினைக்கிறேன், நான் அவன் இல்லை, அவள் ஒரு தொடர்கதை, மூன்று முடிச்சு, அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களை இயக்கி இயக்குனர் சிகரமாக அவர் உயர்ந்தார். எனக்கு சுண்டுகள் தான் சார் வேணும் சார். இத்தோட நிறுத்துக்குமோ? நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல. ரஜினிகாந்த், சரிதா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர் நடிகைகள் பலர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இயக்குனராக மட்டுமல்லாது தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் ஜொலித்துள்ளார். வெள்ளித்திரை மட்டுமில்லாது சின்னத்திரையிலும் பல தொடர்கள் எடுத்துள்ளார். இயக்குனர் சிகரம் சமீபத்தில் தனது 83 பிறந்த நாளை கொண்டாடினார். கமல், சிவகுமார் போன்ற முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டனர். அவர் தன் பிறந்த நாளன்று தனது குடும்பத்தோடு சேர்ந்து தான் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை படத்து பார்த்து ரசித்துள்ளார். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.